தோளில் புத்தக மூட்டையோட பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து கொல்லைப்புற கதவுக்கு பின்னால் நின்று அம்மா உதவிக்காக காத்துட்ருக்கும் பொழுது பெரியவனுக்கு மனசில் ஒரு செணுக்கல் இருந்தது. அவன் மனசும் கண்ணும் அம்மா வருகையை நோக்கியே எதிர்பார்த்துருது. கதவுக்கு பின்னால் தாளை திறக்க போகும் அம்மா முகத்தை பார்க்கணுங்கிற ஏக்கத்தோடு நின்று இவனுக்கு பின்னால் அவனுடைய சின்னவன் தோளில் தங்கக்கூடிய அந்த பள்ளிக்கூட பைய பக்கத்தில் இருக்கிற வேலியில் இப்படி இடிக்கிற மாதிரி அந்த ஆளோடைக்காக ஆட்டிக்கிட்டே நின்றுக்கிட்டான். இவன் அம்மாவுக்காக காத்துட்டு இருந்தவன் அம்மாவுடைய வருகை இல்லாதனால அந்த கதவுல டம் 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 அம்மா 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 அப்படின்னு தட்டுனான். அங்கிருந்து பதில் ஒன்று வரக்கான உடனே ஏற்கனவே இந்த மலையிலையும் வெயிலையும் காஞ்சிருந்த அந்த கதவு இவன் தட்ட சத்தத்தில் ஒரு அதிர்ச்சியில் சத்தம் போட்டுச்சு. உள்ளே இருந்த அந்த கொண்டியும் அந்த சத்தத்துக்கு ஆடி ஒரு ஓசையை கொடுத்துச்சு. அந்த ஓசைக்கு இணங்க இவனும் விட்டு விட்டு அந்த கதவை அம்மா அம்மா அப்படின்னு தட்டிக்கிட்டே இருந்தான். அப்போ அவனுக்கு ரொம்ப வேகமாக தட்ட தட்ட கை கணுக்கள்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவை காணும் கையை மடக்கி அம்மா வாங்கம்மா அம்மா அப்படின்னு தட்டினான். இவன் தட்டின இந்த சத்தத்தை பார்த்து பின்னால் தம்பி அவன் இந்த புத்தகப்பைய ஆட்டுறதை நிப்பாட்டிட்டான். உள்ளிருந்து டே இந்த வந்துட்டண்டா டே தட்டாதீங்க இந்த வந்துட்டண்டா அப்படின்னு சொல்லி அம்மா ஓடி வர்ற காலடி சத்தம் கேட்குது. இப்போ அம்மா சத்தம் கேட்ட உடனே இவன் இன்னும் பக்கத்தில் போய் அந்த கதவுல தன்னுடைய தலையை சாய்ச்சிக்கிட்டு அம்மா வருகைக்காக கதவை தள்ளிக்கிட்டு இருந்தான். இப்போ பக்கத்தில் தம்பி அவனை முண்டி அடிச்சுட்டு பக்கத்தில் போய் அந்த பையன் வச்சுட்டு கதவை தள்ளிக்கிட்டு இருக்கு. அம்மா வந்து கதவுன கொண்டியை திறந்த உடனே உள்ள தள்ளிக்கிட்டு ஓடி போய் அம்மாவை கட்டி குடிச்சுக்கிட்டு அம்மாவுடைய மடியை கட்டி குடிச்சு முகம் வந்துச்சு அழுறான். இவன் அல்றத பார்த்தோட தம்பி பக்கத்துல நிக்கிறான். என்னடா கண்டு அம்மா இருக்கண்டா என்னடா சொல்லுடா அப்படின்னு முகத்தை திருப்பி அம்மாவுடைய முகத்தை பார்க்கறான். முகத்தை பார்த்த உடனே அவளுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு முகத்தை பார்த்த மாதிரியான ஒரு எண்ணம் அவளுக்கு தோணுது. அவன் அழுகிறத பார்த்த உடனே அவளையும் அறியாம கண்ணுல இருந்து கண்ணீர் சுட்டு அப்படியே கீழே விட ஆரம்பிக்குது. என்னடா கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தான் மக முகம் அதில் தெரிய ஆரம்பிக்குது. என்னடா கண்ணு சொல்லு அப்படிங்கிறான். சொன்ன உடனே கட்டையில போறவனே ஏண்டா உங்க அடிச்சான் அவனுக்கு ஏண்டா அப்படி தோணுச்சு ஐயோ தகப்பு இல்லாத பிள்ளைய அடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுறான். இதை கேட்ட உடனே பக்கத்துல இருந்த சின்னவன் அம்மா காலை நின்று கட்டிக்கிட்டு ஆமாமா அப்ப அண்ணன் அடிச்சுட்டாருமா அண்ணன் வாத்தியார் அடிச்சுட்டாருமா அப்படின்னு அவனும் அழுதான். ஆனா உண்மையிலே வாத்தியார் அடிச்சது இவன் பார்த்ததும் பார்க்கவும் இல்லை, வாத்தியார் அடிச்சது இவனுக்கு தெரியவும் தெரியாது. வழியில வர வழியில பெரியவனு அதை பத்தி அவனுக்கு சொல்லவே இல்லை. அவன் அமைதியா எல்லா துக்கத்தையும் மனதில் போட்டு தேக்கிக்கிட்டு அம்மாட்ட வந்து சொல்லணும்னு நோக்கத்துலாம் வந்துட்டு இருந்தான். ஆனா எதுவுமே அறியாத அண்ணன் அழுறத பார்த்து அம்மாவும் அழுறத பார்த்து என்ன செய்ய தெரியாம அவனும் சேர்ந்துக்கிட்டு அழுறான். இந்த நேரத்துல அங்க பக்கத்துல குட்டால கட்டியிருந்த ஒரு கண்ணுக்குட்டி மே மே அப்படி சத்தம் கொடுக்குது. இந்த சத்தத்தை பார்த்து அங்க மாடு வைக்கல திருட்டு இருந்த மாடு வைக்கல வாயில வச்சுக்கிட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு பதில் கொடுக்க மாதிரி மே மே அப்படிங்குது. திருப்பி திருப்பி இந்த கண்ணுக்குட்டி அப்படிங்குது. அதுக்கு பதில் அந்த மாடு மா மா அப்படின்னு சத்தத்தை கொடுக்குது. இந்த ரெண்டு சத்தமும் மாறி மாறி கொடுக்குது. அந்த கொட்டாயே அந்த வீடே அலற மாதிரி இருக்குது.
இந்த சமயத்துல அவன் கட்டி பிடிச்சி அம்மா அப்படின்னு சொல்றான், அடிச்சிட்டாங்க தவப்புள்ள அடிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அள்ளுகிட்டு என்ன செய்யறா, அவ பின்வாசல அடைச்சிட்டு பிள்ளைய இடுப்புல தூக்கிட்டு அடுத்த கட்டுக்கு சமய கட்டுக்கு ஏறான். அதுக்கு முன்னால சின்னவங்க வந்து வேகமா ஓடி போய் உள்ள போனோடனே உள்ள அங்க அவங்க பாட்டி அவ இந்த குமட்டி அடுப்புல பிள்ளைங்க வர்றதுக்காக காப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறான். குமட்டி அடுப்புல அந்த கனலை வேகமா வீசிக்கிட்டு இருக்கிறான். இந்த சத்தம் கேட்ட உடனே சின்னவனை பிடிச்சி மணியில வச்சு, ஏன்டா கண்ணு, என்னடா கண்ணு, ஏன்டா அழுறீங்க, ஏன்டா கண்ணு அழுறீங்கன்னு புடவை அந்த தலைப்பை எடுத்து அவனை தொடச்சிக்கிட்டு, என்னடா கண்ணு ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டு கேட்குறான். அந்த பிள்ளைங்களுக்காக காப்பிக்காக அடுப்புல அந்த பாலை வச்சிருக்கு, கையில இருக்க விசிறியை வச்சு வேகமா அந்த குமட்டி அடுப்பை வீசுறான். நான் வீசுகிற அந்த வீசில் ஏற்கனவே போட்டு வச்சுருந்த பேப்பரை பொருத்தி போட்டு அந்த குமிடி வரப்புக்காக வச்சுருந்ததில் அந்த பேப்பர்லாம் பறந்து வேலை வந்து அந்த தீ கனல் எரிய ஆரம்பிக்குது. வீசிட்டு இருக்கும்போது அம்மா உள்ள வந்துடுறான். அம்மா பார்த்து கேட்குறான், என்னடி என்ன ஆச்சான் அப்படிங்கிறான். அப்போ சொல்கிறா, வாத்தியார் பெரிய ஒன்று அடிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போய் ஓரத்தில் போய் உட்காரான். இந்த நேரத்தில் சின்ன மடியில் வந்து உட்கார்ந்தானே, அவனுக்கு எது நடந்ததே தெரியாது, அதுதான் இங்கே வந்து உட்கார்ந்தான். இப்போ பாட்டி வீசிட்டு இருக்க பார்த்தா இந்த நிலைமையில எல்லாத்தையும் மறந்து அந்த குமிட்டி இடத்துல அங்கே பறந்துட்டு இருக்க கனல் தங்குகளை அந்த கங்குகளை பார்க்க ஆரம்பிச்சு அதில் லைச்சு உட்கார்ந்துட்டான். இல்லை இவன் அங்கேருந்து உள்ள வர்றான், வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டானான்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு மூளை வந்து ஒரு தோப்பெல்லாம் இல்லை இப்படி அடிக்கிறது அடிச்சிருக்காள் இவனுக்கு அறிவு இருக்குதா இது அப்படின்னு சொல்லி பேசிட்டு அம்மா உட்காந்துருக்கிறான். இந்த பாட்டி உடனே அந்த அவன் அந்த இறக்கி விட்ட பெரியவனை தூக்கி தன்னுடைய மடியில் வச்சுக்கிட்டு, கண்ணு ஒன்றும் கவலைப்படாதடா, நாளைக்கு பாட்டி உன் கூட உன் பள்ளிக்கூடத்துக்கு வரேன், இன்னும் வாத்தியார் நீ அடிக்க மாட்டான், நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு அந்த குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு அவன் கண்ணத்தை தொடச்சி இந்த காப்பி போடுறதுக்காக மேல் மேலே விசு எடுத்து வீச ஆரம்பிக்க, விசில் ஆரம்பித்த உடனே அவள் நினைவுகள் இந்த பையன்கள் வந்து அடிபட்டதுக்கு அவங்க அப்பனுடைய இறப்பு தான் காரணங்கிறது அவளுடைய நினைவு கொள்வது. தகப்பில்லாத பிள்ளைங்களுக்கு வந்து இந்த நிலை அப்படின்னு அவளுக்கு தோணுது. ரெண்டாவது அந்த பள்ளிக்கூடம் அவங்க அப்பா வேலை பார்த்த பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க அப்பா வேலை பார்த்த காலத்தில் அந்த பள்ளிக்கூடம் அவளுக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருந்துச்சு, அது அவளுடைய ஒரு நிறுவனமாகவே அவளுக்கு அது தோணுச்சு. ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு நினைவு அவளுக்குள்ள வந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் அவள் வேகமாக அதை வீசுறதுல தன் நினைவு வந்து அதை வீசுறதுல பால் தானாக பொங்கி பக்கத்துலலாம் வடிஞ்சிருச்சு. இந்த பால் பொங்கி கருகிற நாத்தம் வந்து அங்கே அழுதுட்டு இருக்க மருமகளுக்கு கேட்டவுடனே என்னாச்சு அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லி விசிறதை நிப்பாட்டிட்டு பாலை இறங்கி கீழே வைக்கிறான். கீழே வைக்கும்போது திருப்பி அங்கே அங்கே அந்த கன்று குட்டி மீண்டும் என்ன செய்யுது, நான் அப்படின்னு கத்துது. இப்போ அந்த மாடரை உணர்ந்து இந்த கண்ணுக்குட்டி கத்துறது நம்மளை அழகிற அழைச்சி இல்லை அப்படிங்கிற நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாடு அம்மா அப்படின்னு வீடே அலறுற மாதிரி கத்துது. இதை அந்த பாட்டி புரிஞ்சுக்கிட்டு, ஏண்டி கண்ணுக்குட்டிய அது பால் குடிக்கக்கூடிய அவுத்து விடலையாம்மா அப்படின்னு கேட்குறான். ஆமாம்மா எல்லா இடமும் மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு போய் அந்த மாட்டுக்கிட்ட பால் குடிக்கிறது பாலாற்றுறதுக்காக விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்கும்போது பாட்டி என்ன பண்ணுறா, காப்பியை கலக்கி அந்த பேரனை கூப்பிட்டு சின்னவனை காப்பி கொடுத்து வச்சு பெரியவனுக்கு அந்த காப்பியை கொடுத்து சொல்கிறான். குடிச்சிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து டே விளையாட வாடா அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுறான். இதான் வந்துட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்னவன் வாயில் முறைப்படிந்து அந்த காப்பி குடித்த வாயோட தொடச்சிட்டு எழுந்திரிச்சு ஓடிடுறான். பெரியவன் அப்படியே எழுந்து போய் அங்கே இருந்த அந்த ஊஞ்சலில் படுத்துக்கிறான். மறுநாள் காலையில் வளர்க்கும் போல் எழுந்திக்கும் போது இவன் அந்த ஊஞ்சல்லே போய் படுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற ஒரு அக்கறையே இல்லாமல் படுத்துக்கிறான். ரொம்ப காலமாகவே இவன் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முரண்டு பண்ணியிருக்காங்கிறது பாட்டிக்கும் தெரியும். சரி, இவனை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்காக அவனை உற்சாகப்படுத்துகிற நோக்கத்தில் பாட்டியும் அவனோட பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இந்த போய் ஆகணுங்கிற ஒரு தீர்மானத்தோட பாட்டி என்ன பண்ணுறா, என்னைக்கு அவளுடைய அந்த அவனுக்காக பள்ளிக்கூடம் கிளம்புறதுக்கான நோக்கத்தில் கிளம்புற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கான். இதை அவன் படுத்துறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கான். பாட்டி நான் பள்ளிக்கூடத்துக்கு போல பாட்டி, வாத்தியார் என்ன அடிப்பார் பாட்டி அப்படிங்கிறான். அப்போ பாட்டி சொல்கிறா,
கண்ணே நீ ஒன்றும் கவலைப்படாத, பாட்டி உன் கூட நீங்கள் பள்ளி கொடுத்து வரேன் அப்படிங்கிறான். அப்போ சொல்கிறான், இல்லை பாட்டி வேணாம் பாட்டி, நீ வந்தேன்னா என்னை வாத்தியார் இன்னும் ரொம்ப அடிப்பார் பாட்டி அப்படிங்கிறான். இல்லைடா கண்ணு, நான் பேசிக்கிறேன்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் நீ வாடா அப்படின்னு சொல்லி இவனை சமாதானப்படுத்த முடியாமல் இருந்துட்டு இருக்கும்போது வீட்டில் இந்த சம்பவம் நடந்துட்டு அந்த பக்கம் அவங்க அம்மா இது என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அந்த சின்ன பையனுக்கு அவனுக்கு சொக்காவை மாட்டி அவனை கிளப்பிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, டேய் கண்ணா யாரோ கதவை தட்டுறாங்க, பெரியவனே போய் கதவை தட்டடா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறான். இது அவன் ரொம்ப சோகமாக இருக்க மனநிலையை கொஞ்சம் மாற்றுறதுக்காக சின்ன ஒரு வடிகாலாக இருக்குன்னு நினச்சி அந்த பாட்டியை சொல்கிறான். ஆனால் அவன் எந்திரிச்சு போகவே இல்லை, படுத்துருக்கான். இப்போ சின்னவன் போய் வேகமாக போய் கதவை திறக்கிறான். ஏற்கனவே முன்வாசல் கதவு திறந்துருக்குது, அதனால் அந்த வாசலை தாண்டி உள்ளே வந்துட்டாங்க. வந்து இந்த இவங்க உள்ள நடையில் ஏறக்கு நடைக்கிறத கூட்டியிருந்தனால இவன் போய் திறந்த உடனே உள்ளே வராங்க. உள்ளே வந்து பாட்டி அடி இப்படி பண்ணிட்டு போயிட்டாரடி அப்படின்னு வாயில் இப்போ சேலையை வச்சுட்டு வந்து உட்காந்து அந்த தாழ்வாரத்தில் உட்காந்து பாட்டிகிட்ட அழுகிறாங்க. இவங்க அழ ஆரம்பித்த உடனே பாட்டியும் அழ ஆரம்பிச்சிடுறான், அம்மா அழக ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா அழ ஆரம்பித்த உடனே அந்த சின்னவனும் போய் அம்மாக்களை அம்மா கழுத்தை போய் கட்டிக்கிட்டு அவனும் அழுகிறான். இந்த பக்கம் கட்டில் ஊஞ்சலில் படுத்திருக்க பெரியவனும் அழுதுட்டுருக்கான். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்பவுமே வழக்கமாக முஷ்டி கேட்கறதுக்கு வர்ற எல்லாருமே, அவங்களோட துக்கத்தை கேட்க வர்றவங்க எல்லாருமே அப்பாவின் பேரை சொல்லி இவங்க எல்லாத்தையுமே அழ வச்சிருவாங்க. அன்னைக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த பாட்டியும் இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பாவை பற்றி நினைவில் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அழ வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி இந்த பாட்டி வந்து அங்கே உட்காந்து அழ ஆரம்பிச்சது, எப்படின்னா இந்த பாட்டிக்கு வந்து போவா, இந்த பாட்டி போனால் நல்லா இருக்காதா, சீக்கிரமே இந்த பாட்டி வீட்டை விட்டு போய் போகட்டும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பெரியவன் அதை நினச்சிக்கிட்டே படுத்திருக்கான். கொஞ்சம் நேரம் அந்த பாட்டி அந்த துக்கத்தை விசாரிச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நாளை ஆச்சு. கொஞ்சம் நாளை கழித்து பாட்டி போனதுக்கப்புறம் இவன் பாட்டி எழுந்துச்சு, சரிடா கண்ணா பெரியவனே வா பள்ளிக்கூடத்துக்கு போகலான்னு சொன்னோடனே இந்த நிலவரங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனே அவன் தன்னுடைய உடையில மாட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்து வர்றது பாட்டியோட கிளம்புறான். பாட்டி அவன் அழைச்சிட்டு போகும்போது, வாடா நம்ம ரோட்டு வழியாக போவோம் அப்படின்னு சொல்லி கூடும்போது, இல்லை பாட்டி கடாமல் அப்படி இருந்தான் ரோட்டு வழியாக வரல, நான் இந்த அப்பா இருக்கிற வரைக்கும் அவரோட அவன் எப்போவுமே இந்த ரோட்டு பாதையில் தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போவான், நான் அந்த பாதையில் போகலை பாட்டி, நான் குறுக்கு வழியாக கடாராமன் தான் வாய்க்காலில் கடந்து அந்த ஒத்தேடி பாதை வழியாக போயிடலாம் பாட்டிங்கிறான். இல்லைடா நீ இப்படியே போகலான்னு, இல்லை பாட்டி எனக்கு அதுக்கு ஒத்த தனிமையாக யாருடைய ஆதரவுலாம் ஒரு தனிமையாக போகிறதான் பாட்டி எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு அவன் பாட்டி அங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் கடனாங்கொண்டா வாய்க்காலில் தண்ணி வந்துச்சுன்னா கட்டாயம் அவங்க ரோட்டு பாதையில் போய் தான் ஆகுது. பாட்டியோட தம்பியும் கூட்டிக்கிட்டு பையன் தூக்கிக்கிட்டு அந்த கடனாங்கொண்டா வாய்க்காலில் கடந்து போகிறாங்க. இந்த கடனாங்கொண்டா வாய்க்கால் வந்து வாய்க்காலை தாண்டி இருக்கக்கூடிய சின்ன ஒரு புல்கடலில் இந்த பூண்டுகள் முளைச்சிருக்க இடத்துல நடந்து நடந்து போனதுனால அந்த பூண்டுகள் கொஞ்சம் விலகி புல்கள் வளராமல் ஒரு ஒத்தையடி பாதையாக அந்த பாதையை போய் நேராக கொல்லன் பட்டறையில் போய் ஏறுது. அந்த கொல்லன் பட்டறையில் போய் ஏறி அங்கேருந்து என்ன செய்யுது, அது வந்து தார் ரோட்டில் வந்து அந்த ஒத்தையடி பாதை கலந்து அங்கேருந்து வடக்கு நோக்கி கடாரமண்டம் பள்ளிக்கூடத்தை நோக்கி பெருமாள் கோயில் பள்ளிக்கூடத்தை நோக்கி அது போகுது. பாட்டி கூட்டு வந்து அதே மாதிரி அதை கடந்து அந்த ஒத்தையடி பாதையில் போய் அந்த கொல்லன் பட்டறைக்கிட்ட வந்த உடனே பெரியவன் வழக்கமாக அந்த கிராமங்களில் வண்டி மாடுக்கு வந்து சக்கரங்களுக்கு கட்டு அடிப்பாங்க, அதுதான் அந்த கொல்லம்பட்டையில் செய்கிற வேலை. அந்த கட்டு அடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய வளையத்தை போட்டு அதில் தேங்காய் முடிகளையும் வைக்கோலையும் போட்டு தீயை வச்சு கொடுத்துருப்பாங்க. அது மேலே வந்து கருகி சாம்பலாகவும் உள்ளே வந்து கனலாகவும் இருக்கும். சிறுவனுக்கு அதை பார்த்த உடனே பெரியவனுக்கு அதை பார்த்து நின்றுட்டு நிற்கான், வாடா தம்பி போகலாண்டா அப்படின்னு பாட்டி கூப்பிட்றாங்க. இல்லை பாட்டி நான் இதை போகிறேன் பார்த்துட்டு வரேன் பாட்டி அப்படிங்கிறான். இவன் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிறுவன் வந்து அந்த கொல்லு அடிக்கக்கூடிய அந்த சுத்திக்கு பக்கத்தில் அங்கே வந்து அந்த கனலுக்காக அவன் வந்து அந்த இதை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவனுக்கு அந்த சிறுவன் இவனை பார்த்து சிரிக்கிறான். அந்த துருத்தியை ஊதிட்டு இருந்த சிறுவனை பார்த்து சிரித்த உடனே இவனுக்கு அந்த துருத்தியை போய் அதை அமைக்க ஊதணுங்கிற மாதிரி ஒரு ஆசை. அப்போ அவன்கிட்ட கேட்குறான் அந்த சிறுவன்கிட்ட, நானும் கொஞ்சம் நேரம் அதை அமுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். இவனை பார்த்து அவன் சிரித்த நேரத்தில் இவன் அந்த பையன் சிறுவன் துருத்தி அடிக்கிறத கொஞ்சம் அவனோட விரையை வந்து குறைச்சிட்டான். உடனடியாக இந்த விரைவு குறைச்சிட்டு அங்கே அடிச்சுட்டு இருக்க அந்த கொல்லனுக்கு வந்து அதை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஏ ஒழுங்காடா வேகமாடுறான் அப்படின்னு அவனோட கிரீம் சொல்கிறான். திருப்பி அந்த
துருத்தி வேகமாக அடிக்கிறான், இவன் அந்த வேலையை பார்க்கறான். இப்போ அந்த கட்டடிக்கிறக்காக கொடுத்துரு அந்த வண்டிக்காரரை பார்த்துட்டு, டேய் தம்பி என்னடா பள்ளிக்கூடத்தில் மணி அடிச்சிருச்சு, இன்னும் போகாம வேடிக்கை பார்த்துருந்தீங்க, போக கிளம்புங்க நேரமாச்சு போங்க அப்படிங்கிறாரு. இதை சொன்ன உடனே அந்த கொள்ளன், பாவம் மாத்தியார், இந்த சின்ன பசங்களை விட்டுட்டு இப்படி அட்வாய்ஸில் போயிட்டாரு அப்படிங்கிறார். அப்படி இந்த கொள்ளன் அந்த பாட்டியை பார்த்து சொன்ன உடனே இவனுக்கு மீண்டும் மனம் வளர்ந்துச்சு. வேகமாக பள்ளிக்கூடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். பின்னால் பாட்டி அந்த பையனை கையில் கூட்டிக்கிட்டு அவன் பின்னாலே போகிறாங்க. போய் இந்த ரோட்டில் ஏறி அந்த வடக்கார அந்த தார் ரோட்டில் பள்ளிக்கூடத்தை நோக்கி போகிறாங்க. பள்ளிக்கூட ரோட்டுக்கு போகும்போது தூரத்தில் பெருமாள் கோயிலுக்கு பின்பக்கத்தில் உள்ள அக்ரகாரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் தங்களுடைய புத்தகங்களை தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறது இவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச பாடு பாட்டோன்னா பாட்டு சொல்கிறான். பாட்டி பாட்டி நான் வரல பாட்டி, பாட்டி பாத்தியார் அடிப்பார் பாட்டி, நீ வந்த இன்னும் கொஞ்சம் அடிப்பார் பாட்டி, வேணாம் பாட்டின்னா அப்படிங்கிறான். வேணாண்டா கண்ணா வாடா, நான் சொல்லிக்கிறேன்டா வாடா நீ அப்படின்னு சொல்லி பாட்டி அவனை கூப்பிட்றாங்க. கூட்டி பாட்டி கொஞ்சம் வேகமாக நடக்கிறாங்க. இவன் பாட்டியோட வேகத்துக்கு கொடுக்காம அப்படியே தயங்கி தயங்கி அந்த அந்த பாட்டியோட போகிறான். பின்னால் தம்பி பை உசோபையை போட்டு அவன் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கான். ஆக பள்ளிக்கூடத்துக்கிட்ட போன உடனே தம்பி வேகமாக விரைவாக அவனுடைய வகுப்புக்கு போயிட்டான். இப்போ அவன் வாசலில் போய் ஆசிரியர் உட்காந்துருக்காரு. இதில் கூட்டிகிட்டு போய் பாட்டி நிற்கிறாங்க. உடனே வாக்காரு, என்னடா பாட்டியை கூப்பிட்டு வந்துட்டியா, தொடங்கி கூப்பிட்டு வந்துருக்கிறியா அப்படிங்கிறாரு. உடனே பாட்டி பார்த்து, இல்லை நீங்கள் அடிக்கிறீங்களாம், அதனால் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேன், நான் அடம் பிடிக்கலாம் அப்படிங்கிறேன். உடனே என்னடா நான் உன்னை அடிக்கிறேனா அப்படிங்கிறார் வாத்தியார். இவன் பாட்டியை பார்க்குறான், வாத்தியாரை பார்க்குறான். இல்லடா நான் உன்னை அடிச்சனா, உங்கள் பாட்டி வந்ததுக்கு பார்த்தா இப்படி கடிச்சு தின்றுவாங்க போல தெரியுதே அப்படிங்கிறாரு. பாட்டியை பார்க்குறான், இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆ போ போய் உட்காரு அப்படிங்கிறாரு. பாட்டி அதை பார்த்துட்டு, இந்த பள்ளிக்கூடத்துக்கும் நமக்கு உண்டான தூரம் வந்து இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து தோப்பம் இல்லாத பிள்ளை, பள்ளிக்கூடம் வர சிரமப்படுறான் பார்த்துக்கோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் வாத்தியார். திரும்பும்போது பாட்டி அவன் அவன் பாட்டியை பார்த்து திரும்பி பதிலே சொல்லாமல் அவன் இடத்துல போய் உட்காந்துட்டான். பாட்டி திரும்பும்போது தோப்பம் இல்லாத புள்ள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகிறாங்க. இது பாட்டி சொன்னது அந்த வாத்தியாரை கேட்டுச்சா, இல்லை பாட்டி தனக்கு தான் தனக்கு தானே சொல்லிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியலை. சொல்லிட்டு பாட்டி விட விளையாடுறாங்க. இப்போ பெரியவன் போய் அவனுடைய இடத்துல உட்காடுறான். உட்காந்து வாத்தியாரே நெரிச்சு பார்த்துக்கிட்டுருக்கான். எங்கள் வாத்தியார் தன்னை அடித்து வரவங்க பயத்தில் அங்கேயே உட்காந்துட்டுருக்கிறான். வாத்தியார் சாதாரண புத்தகத்தை கையில் எடுத்து கையில் பிரம்பு எடுத்துட்டு சுழந்திக்கிட்டு பாடத்த ஆரம்பிக்கிறாரு. இது அப்படி கையில் பிறகு வச்சுருந்தா தான் அவருக்கு அது வேலை நடக்கும் போல தெரியுது. அப்படி ஒரு சுவாபத்தில் பழகியிருக்காரு நினைக்கிறேன். பழகிட்டு அப்படியே இவன் கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு பாடத்தை பேசிட்டு வராரு. இவன் முழுக்க முழுக்க அவரே வெறிச்சு எங்கே அடிச்சுட்டு வரோ அப்படிங்கிற நோக்கத்தில் அவரே பார்த்துட்ருக்கான். பார்த்து யதார்த்தமாக வராரு. வந்து பார்த்துட்டு இவனை பார்த்தோன்னா, என்னடா இப்படி முழிக்கிற, பார்த்து மொழி அப்படியே நின்ற போகுது அப்படிங்கிறாரு. இவன் திரும்பி எல்லாத்தையும் பார்க்குறான். இவர் கையில் பிறந்ததும் எல்லா மாணவர்களும் இப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு தோணுச்சு, இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள எல்லா மாணவர்களும் மொழியும் இதே மாதிரி நின்ற போகுதோ, ஒருவேளை இந்த மொழி அப்படியே இந்த கடலாமண்டா ஊர் ஃபுல்லாக பரவி கடலாமண்டில் எல்லாருடைய மொழியும் இதே மாதிரி மாறி போகுதோ, புஞ்சைகளிலும் புஞ்சையில் இந்த பெரியவனுக்கு மட்டும் மொழி இப்படி மாறுற மாதிரி கடலாமண்டில் எல்லாருக்கும் மாறிட போதோ, கடலாமண்டனுடைய பார்வைக்கும் புஞ்சையுடைய பார்வைக்கும் வித்தியாசம் ஏற்பட்டுற போதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த வாத்தியார் அவனை கடந்து போயிட்டாரு. இப்போ போயிட்டு திருப்பி வச்சுட்டு பக்கத்தில் வந்து திருப்பி பார்த்து, எங்கடா கவனிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பை வந்து அவனை அடிக்காம அவன் மேலே படாம அப்படி சொல்லிட்டுறாரு. இதுக்கு பயந்து போய் அவன் உட்காந்துருக்கிறான். மீண்டும் வாத்தியார் போய் நடந்து போய் அவருடைய இருக்கையில் போய் உட்காந்து படத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த வாத்தியாருடைய அந்த செயல் வந்து இவனுக்கு முழுமையாக என்ன செஞ்சிருச்சு, அங்கே இருக்க எல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ வாத்தியார் உட்கார்ந்துருக்கிறது மட்டும் சுற்றி ஏதோ ஒளிவெட்டத்தின் நடுவில் அந்த வாத்தியார் உட்கார்ந்துருக்க மாதிரியும் இவன் மட்டும் தனியாக அந்த வாத்தியார் மேலே உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு நினைவு இருக்குது. சுற்றி எல்லா இடங்களும் எந்த மாணவும் இல்லாமல் அப்படியே வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே சில சில பூக்கள்,
சில சில சாரை பூக்கள் அப்படி பூத்திருக்க மர நிலையில வாத்தியாரை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வாத்தியாரை பார்க்க பார்க்க இவனுக்கு இவங்க அப்பா அவர் பார்த்த மாதிரி இவங்க ஞாபகம் வருது. இப்போ என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா அவர் நினைவுபடுத்தி பார்க்குறான். ஆனால் அவங்க அப்பாவுடைய முகம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவங்க அப்பாவும் இதே பள்ளிக்கூடத்தில் தான் வாத்தியாரை வேலை பார்த்தார். இதே பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரை வேலை பார்க்கும்போது நெஞ்சு வலி வந்து பாடம் நடத்திட்டு இருந்தவர் த்ரீ நெஞ்சு வலிக்கும் உட்கார்ந்தார். அப்படியே ஒளி போயிடுச்சு. எல்லா ஆசிரியரும் சுற்றி போயிருந்தாங்க, எல்லா மாணவர்களும் இருந்தாங்க, இவனும் அங்கே தான் இருந்தான். இப்போ இவன் அந்த மாணவர்களுக்கு நடுவில் தான் அப்போ உயிர் போகிறதுங்கிறது இப்படி பார்த்தான். ஆனால் இன்னைக்கு அவனுக்கு அந்த அப்பாவுடைய முகம் ஞாபகம் வரும். திருப்பி திருப்பி பார்த்தாலும் அந்த வாத்தியாருடைய முகம்தான் அவனுக்கு ஞாபகம் வரும். அப்படியே ரொம்ப உட்காந்துருக்கான். இப்போ மதிய விடுதலைக்கு மணி அடிச்சிட்டாங்க. பசங்க எல்லாரும் அவங்க பையன் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவன் வெறுமே அப்படியே பார்த்துக்கிட்டு வாத்தியாரை மட்டும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். திடீர்னு உணர்றான், வந்து பார்த்தா யாருமே இல்லை, தான் மட்டும் தனிமையாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படுது. இப்போ எழுந்துச்சு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது மொத்த பாதையும் வாத்தியார் ஏதோ அடைச்சிட்டு நிற்கிற மாதிரி எனக்கு தோணுது. பயந்து போய் பையன் எடுத்து இங்கேருந்து அப்படி துள்ளி குறிச்சு ஓடிடலாமா அப்படின்னு மனசுக்கு தோணுது. வேகமாக ஓடி போகிறான். ஓடி போனவன் தட்டி படா கீழே விழுந்துறான். விழுந்தவன் வந்து வாத்தியார்கிட்ட வந்து ஏடி வந்து டே பார்த்து பார்த்துடா பார்த்துடா அப்படின்னு சொல்லி தூக்குறாரு. அவனை என்ன திரும்பி பார்க்குறான். தன்னுடைய அப்பாவே தன்னை வந்து தூக்குற மாதிரியான ஒரு உணர்வு அவனுக்கு வருது. ஆனால் தன்னுடைய அப்பா முகம் ஞாபகம் வரலை, வாத்தியார் முகம் தான், வாத்தியார் முகம் தான் தெரியுது. ஆனால் அப்பாவோட நினைவு வருது. அங்கேருந்து பையன் திருப்பி ஒரே ஓட்டமாக ஓடுறான். ஓட்டம் திருப்பி பார்க்கல, தம்பி தன் பின்னால் வந்தானாங்கிறத கூட பார்க்கல. ஓடி ஓடி ஓட்டமாக ஓடுறான். ஓட்டமாக ஓடி வீட்டில் இந்த பொண்ணை கதவு திறந்துருக்குது. ஓடி போய் அம்மா வழியில் பார்த்தீங்கன்னா அவனோட நெஞ்சு குடி எப்படி மூச்சு வாங்குது, எங்கேயும் மூச்சு எட்டு போகிற மாதிரி அழுதான். அதை பார்த்து அம்மா கண்களை ஒன்று இல்லைனாலே பெரியவன ஒன்று இல்லைனாலே முதல்ல இந்த பள்ளிக்கூடத்தை தலையை முடிக்கிட்டு தூரம் வாழாது அப்படின்னு சொல்லி அம்மா ஆடுறான். மூச்சு இருக்கிற இவாழ்ற பார்த்து அந்த சின்ன பையன் தம்பி அழுறான், பாட்டி அழுறான், டே அம்மா நமக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கூட உறவு போச்சுப்பா, நான் நாளைக்கு இவனை கொண்டு போய் புத்தி பள்ளிக்கூடத்தில் சேர்த்துடுறேன் அவனை அப்படின்னு சொல்லி பாட்டி கண்ணை தொடச்சுக்கிறான். அம்மா அம்மா அப்படின்னு அழுது அப்படியே அம்மா வழியில் அப்படியே தூங்கிடுறான். வீடே அப்படியே சோகமாக இருக்கு. இப்போ பாட்டிக்கு ஞாபகம் வருது, இவங்களுக்கு தோப்பன் இல்லாத பிள்ளைய அடிக்கிறவங்கிற எண்ணம் இருக்குதா, அவனோட பழகினவனுங்க தானே இவங்க, அவங்களோட ஒன்றா வேலை செஞ்சவங்க தானே இவங்க, இவங்களுக்கு அந்த நினைவு இல்லாமல் போச்சா? இது நம்ம பள்ளிக்கூடம் இல்லை, அவன் இருந்தப்போ நம்ம பள்ளிக்கூடம் தான் இருந்தது, இப்போது நம்ம பள்ளிக்கூடமா இல்லை. நாளைக்கு நான் புஞ்சை பள்ளிக்கூடத்தில் மட்டுமே சேர்ந்துருவேன் சொல்லி பாட்டி பேர அம்மா எல்லாருமா அதே சோகத்தில் அப்படியே எல்லாம் அப்படியே